ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் வீட்லேயே நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீனி சேர்த்துருக்கேன் சீனி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் எடுத்திருக்கேன் ட்ரை ஈஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ப்ரொசீஜர் பட் ஈஸ்ட் சேர்த்து எப்படி செய்கிறதுங்கிறதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிட்டோம் நான் இந்த மெஷ்ரிங் கப்புக்கு நாலு கப் மைதாமை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ஈஸ்ட்டாக வாங்கியிருக்கணும் ரொம்ப நாள் ஆயிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்காது நம்ம ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறது தான் அது கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடுச்சுனால நீங்கள் அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம் ஒரு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலாம்னா அதோட ஸ்டாப் பண்ணிருங்க நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட்டாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நான் அந்த ரெசிபி வந்து நல்லா வராது ஸோ ஈஸ்ட் உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஸோ எடுத்தோன்னே அந்த நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி வந்து சாஃப்ட்டாக வந்துடாது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் பரங்கு இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை நீட் பண்ணணும் இதில் நீட் பண்ணுறது தான் இருக்குது அந்த சாஃப்ட்னஸ்ஸே நல்லா நீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு டென் மினிட்ஸ் நீட் பண்ணனாலே நல்லா சாஃப்டோவாக கிடச்சிரும் இந்த அளவுக்கு கிடச்சிரும் இப்போ மறுபடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலப்பெல்லாம் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடணும் இது டபுள் த சைஸ் ஆகணும் அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்திலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் மாவு ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் நான் உங்களுக்கு தேவையான கார்லிக் அப்புறம் மல்லி எல்லாம் பட்டர்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும் நான் அன்சால்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் இல்லைனா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகிருந்தது மாவு நல்லா டபுள் த சைஸ் வந்திருக்கு பாருங்க நல்ல ஒரு சென்டரில் ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு நம்ம லைட்டாக அதை பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப போட்டு அழுத்தி பிசையக்கூடாது லைட்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறம் அது குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் நான் தேவையோ அந்த அளவுக்கு அதை உருட்டிக்கோங்க லைட்டாக அதில் மைதமாக டஸ்ட் பண்ணிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் நீங்கள் ரவுண்டாக கூட தேய்ச்சிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மாதிரி நீல வாக்கலாம் தேய்ச்சிருக்கேன் நான் எப்படியுமே கொஞ்சம் நீல வாக்கில் இருந்தால் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டி தான் நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ தேய்க்கும் போது அந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஏன்னா மைதா பெரிதாங்கிறதுனால கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோதான் அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நானில் பெரிய எக்ஸ்பெர்ட்லாம் கிடையாது இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பட் சூப்பராக வந்துருந்து அந்த நான் சுடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல் நல்ல சூடாக இருக்கும் சூடாக இருக்க தோசைக்கல் இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நம்ம இதை கேஸ் ஸ்டவ் பர்னர்லாம் காட்டு போகிறதுல நார்மல் தோசைக்கல் எப்படி பண்ணுவோம் சப்பாத்தி போடுவோம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட போகிறேன் பாருங்கள் நல்ல அந்த ஈஸ்ட் ஆக்டிவிட்டி ஆனால் எந்த அளவுக்கு பஃப்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வரணும் அப்போ தான் அது சூப்பராக இருக்கும் பார்க்குறது துக்கு பாருங்க ரெண்டு பக்கம் நார்மலாக நம்ம தோசைக்கடல திருப்பி போட்டாலே ஹோட்டல் ஸ்டைல் நான் ரெடி ஆயிரும் இதுக்கு எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணிவிட்டேன் இது வந்து நார்மல் பட்டர் நான் தான் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம கார்லிக் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னால அதை லைட்டாக அந்த மாவில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவுமே டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நல்லது அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கடலை வச்சிடலாம் நான் செய்யும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா தோசைக்கல் நல்ல ஹீட்டாக இருக்கணும் ஸோ நல்ல சூடாக இருக்க தோசைக்கல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கணும் நம்ம திருப்பி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்னு அளவுக்கு வந்தால் தான் நம்ம நான் சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம் நம்ம ஈஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் ஸோ சூப்பராக நம்ம கார்லிக் நானும் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு நான் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு காமிக்கிற பாருங்கள் செம்ம சூடாக இருந்தது எனக்கு பிடிக்க முடியலை அதனால் தான் மெதுவாக பிச்சேன் நல்ல சாஃப்ட்டாக வந்துருந்தது எங்களுக்கு மீதி இருந்தனா நாங்கள் மறுநாள் மார்னிங்கும் சாப்பிட்டோம் சூப்பராக வந்திருந்தது இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் அன்றைக்கி நான்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருந்தேன் அதுவுமே ரொம்ப க்ரீமியாக சூப்பராக வந்துருந்தது நைட் டின்னர் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நான் எந்தளவுக்கு நான் பண்ணுவேன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது ஃபஸ்ட் அட்டம்கே சூப்பராக வந்துருது ஸோ நான் இப்போ சொன்ன மெஷர்மெண்ட்லேயே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக உங்களோட நான் வந்து வீட்டிலே ரெடி ஆயிரும்